சன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய நிழல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், அதிகாரத்தை யார் சுவைப்பது என்று. அதிகாரத்தை சுவைப்பது இவ்வளோ காலம் சுவைத்து கொண்டிருந்த கலாநிதி மாறன் பிரதர்ஸ் இப்பொழுது அதிகாரம் தனக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற வருத்தத்திலே பல திரை மறைவு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இப்பொழுது நேரடியாகவே அவர்கள் களத்திற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த அமைப்பு தனக்கு பயன்படாமல் போய்விடுமோ, தன்னுடைய தந்தை முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்து கருணாநிதி அவர்கள் தலைவராக இருந்த பொழுது அனைத்து அதிகாரங்களும் டெல்லி அதிகார மையமாக இருந்த இந்த குடும்பம் இப்பொழுது தனிமைப்பட்டு விடுமோ என்கின்ற வருத்தத்திலே அவர்கள் ஸ்டாலின் குடும்பத்தோடு திரை மறைவு யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜூனியர் விடன் பத்திரிகையிலே ஒரு பெரிய செய்தி. என்ன செய்தி என்று பார்த்தால், லாட்டின் அதிபர் மாற்றி பல லட்சம் கோடி ரூபாய் வைத்து இந்தியா முழுமைக்கும் லாட்டரி தொழில், லாட்டரி தொழில் என்று சொன்னால் பல வழக்குகள் அவர் மேலே சிபிஐ போட்டிருக்கிறது, கள்ள லாட்டரி என்று பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. பர்மாவிலிருந்து அகதியாக வந்து தெருவிலே லாட்டரி விற்கும் சிறுவனாக வாழ்க்கையை ஆரம்பித்து இன்று 100,000 கோடி என்பது மிக சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு லாட்டரி அதிபர். தமிழகம் தவிர அனைத்து மாநிலங்களிலும் லாட்டரி தொழிலே கொடிகட்டி பறக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான். அவருக்கு பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே கருணாநிதியினுடைய கடைசி மகன் தமிழரசனுடைய மகன் இப்பொழுது சினிமா திரைப்படத்தில் கதாநாயகர் நடித்து கொண்டிருக்கிறவருக்கு தன்னுடைய மகளை கொடுத்து சம்பந்தம் செய்கிற அளவிற்கு இந்த குடும்ப உறவு மிக நெருக்கமாக போயிருந்தது. இப்பொழுது அந்த குடும்ப உறவு நெருக்கம் என்பது வியாபாரத்திலும் தொடர்கிறது. இப்படி தொடர்வதற்கு காரணம் அரசியல் அதிகாரத்தை சுவைப்பதற்காகத்தான். இதை ஜூனியர் விடன் பத்திரிகையில், அதாவது 51% ஜூனியர் விடன் பத்திரிகை சன் குடும்பத்திடம் இருக்கிறது. ஜூனியர் விடன் உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் ஜூனியர் விடன் பத்திரிகையை நடத்தி அவர் சம்பாதிப்பதை விட சன் தொலைக்காட்சிகளிலே சீரியல்களே வருகிற வருமானம் பல மடங்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் செய்வதற்காக எஸ்எஸ் வாசன் குடும்பம் முழுக்க முழுக்க ஜூனியர் விடன் ஆனந்தவுடன் நிறுவனங்களை அரசியலுக்காக சன் குடும்பத்திடம் மிகப்பெரிய தொகைக்கு ஷேரை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்டாலினை கிச்சன் கேபினட்டை இயக்குவது மறைமுகமாக இயக்குவது சபரீஸ்வரன், அதாவது ஸ்டாலினுடைய மகளை திருமணம் செய்தவர் இவர் இயக்குகிறார். அதிகாரம் முழு அங்கே இருக்கிறது என்பதை பொறுத்து கொள்ள முடியாத சன் குழுமம் மார்ட்டின் இவர்களுக்கு பொருளுதவி செய்கிறார் என்று ஒரு செய்தியை பத்திரிகையிலே பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் ஜூனியர் விட நிறுவனத்திற்கு நோட்டீஸை அனுப்புகிறார். ஆக இவர்களுக்கான இந்த திரை மறைவு சண்டை உச்சத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. நாம் சில காலம் முன்னோக்கி பார்ப்போமே ஆனால், கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது 2016 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு விஜயகாந்த் அவர்கள் தேவைப்படுகிறார்கள். விஜயகாந்த் அவர்கள் தேவைப்படுகிற பொழுது விஜயகாந்தை யாரிடம் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்கின்ற நிலை வருகிறது. அப்படி வெற்றி பெறுகிற நிலை வருகிற பொழுது விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணியில் அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா என்று இரண்டு கூட்டணிகளிலும் பேரம் பேசி துரைமுருகன் வீட்டில் இவர்களுடைய அரசியல் அம்பலப்பட்டு போனதைப் போல கடந்த காலத்தில் இரண்டு பக்கமும் பேசி அதிமுக கூட்டணியோடு அன்று இந்த கூட்டணியை உறுதி செய்து திரைமறைவு வேலைகளை செய்தவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ராம்மோகன் ராவ் என்கின்ற அதிகாரி. இந்த அதிகாரி தான்
ஒரு தெலுங்கு லாபியை பயன்படுத்தி, அதாவது வைகோபாலசாமி, விஜயகாந்த் மனைவி, ராமோன் ராவ், மூன்று பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி விஜயகாந்த் அவர்களை தனியாக நிற்க வைத்து விட்டார்கள். தனியாக நிற்க வைத்ததனுடைய விளைவுதான் 1-1.5% வாக்கு வித்தியாசத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது. ஆக இது கடந்த காலத்திலே நடந்த ராஜதந்திர நடவடிக்கை, அதாவது டிப்ளமசி ஆக்டிவிட்டீஸ். இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே இப்பொழுது இதே கள நிலவரம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மார்ட்டின் அவர்கள் ஒருபுறம் அதிகாரம் மையம், ஸ்டாலின் மறுமகன் சபரீஸ்வரன் ஒரு புறம் அதிகார மையம், கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் ஒரு பக்கம் அதிகார மையம். இந்த மூன்று முக்கோண அதிகார மையங்களும் மோதும் களமாக தமிழ்நாடு அரசியல் மாறியிருக்கிறது. இவர்கள் எப்படி இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்று பார்த்தால், மூன்று பேருமே முக்கோணமான அதிகார மையத்தை எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள் 1000 கோடியை சேர்த்து வைத்திருப்பவர்கள். இவர்கள் அதிகாரத்தை யார் அதிகமாக எடுத்துக்கொள்வது என்கின்ற நிலை தொடர்கிறது. ஆதலால் டெல்லி அரசாங்கம் என்ன செய்கிறது, யாரை பயமுறுத்த வேண்டும், யாரை அச்சுறுத்த வேண்டும், யாரை வழிக்கு கொண்டு வர வேண்டுமோ அவர்களிடம் வருமான வரித்துறையை ஏவி ஒரே இரவில் 1000 கோடி ரூபாயை வலித்து கொண்டு போய்விடுவார்கள். இது அவர்களுடைய அரசியல். டெல்லி அரசியலுக்கு யார் கட்டுப்படாதவர்களோ அவர்கள் மீது வருமான வரித்துறை உடனடியாக பாய்ந்து அவர்கள் காலம் காலமாக சேர்த்து வைத்திருக்கிற தொகையை ஒரே இரவில் எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். இதை அவர்கள் வெள்ளையாக்க வேண்டும் என்று சொன்னால், மூன்றிலே 1%, அதாவது 30%, 1000 கோடி ரூபாய்க்கு 300 கோடி ரூபாயை யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுத்து அதை அவர்கள் வெள்ளை செய்து விடுவார்கள். இந்தியாவிலே, உலகத்திலே, இந்தியாவில்தான் வருமான வரித்துறையை ஒரு அரசியல் ஆயுதமாக காலம் காலமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இதை கேட்பதற்கு நாதி இல்லை. இதே ஒன்றுதான் இப்பொழுது மார்ட்டின் அவர்கள் மேற்கு வங்காளத்தில் எதிர்கட்சிகளுக்கு மேடை அமைத்து கொடுத்தார், எதிர்கட்சி கூட்டணிக்கு அவர் களம் அமைத்து கொடுத்தார், மம்தா பானர்ஜிக்கு மேற்கு வங்காளத்திலே லாட்டரி தொழிலே பக்கபலமாக இருக்கிறார் என்கின்ற நிலை வருகிற பொழுது, மோடி அரசாங்கம் மார்ட்டினை, அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்நிலையில் இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கு இடையூறாக மாறிவிடுவார்கள் என்கின்ற நிலை வருகிற பொழுது, இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கிற மார்ட்டின், மம்தா பானர்ஜிக்கு ஆதரவு கொடுக்கிற மார்ட்டின், இப்படி பல வகையில் இந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைகளை இவர்கள் நேரடியாக வருமான வரித்துறையை ஏவி 1000 கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். இது ஒரு புறம். இப்படி இருக்கிற பொழுது இப்பொழுது உச்சபட்ச அதிகாரத்திற்கான சண்டை என்பது சன் குழுமம் நிறுவனமும் சபரீஸ்வரன் குடும்பம்தான். இந்த கூத்து வரக்கூடிய காலங்களிலே இன்னும் அதிகமாகி தமிழக மக்கள் ரசிக்கக்கூடிய அளவிற்கு இந்த திரைமறைவு யுத்தம், அதிகார யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இதை O247 செய்தி சேனல் தொடர்ந்து அம்பலப்படுத்தும் என்று நாம் கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.